20 வருஷமும் ஒருத்தர் அந்த ஸ்மோக்கிங் குவிட் பண்ணியிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் அதை உடச்சு பண்ணுறதுன்றது ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் அவர் பார்த்துட்டு இருந்து 20 வருஷத்தில். ஸோ அதே மாரி பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்றதான் எங்களோட அசம்ஷன். அப்படி என்ன விஷயம் அக்செப்ட் பண்ணார் மேபி கமல் சார் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இல்லை நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க. நான் சொன்ன அந்த யூனிவர்ஸ் தான் அந்த கிரியேட் பண்ணக்கூடிய யூனிவர்ஸ்னு சொல்லும்போது அதில் இருக்கிற கேரக்டர்ஸ்னு வரும்போது ஆர்கனைஸ் கிரைம் இருக்கிற ஏரியா கம்ப்ளீட்டாக டீல்ஸ் வித் ட்ரக்ஸ் இல்லை அதில் இருக்கிற ஒரு ஆள் அதுவும் ரொம்ப அஜிடேட்டடாக இருக்கும் முக்கியமான நேரம் அந்த பாயிண்ட் இருக்கும்போது லெட்டும் ஸ்மோக்குங்கிற மாதிரி ஒன்று சொன்னதுதான். அதுக்கு அதை தாண்டி அந்த கேரக்டராக அதுக்கு என்னென்ன ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்த டெசிஷன் தான். ஸோ அப்படி பண்ணும்போது எவ்வளோ தூரம் இருக்கும்போது யோசிக்கலாம்னு சொல்லி பண்ணதான். அது ஒன்றும் ரொம்ப பிளான் பண்ணி பயங்கரமாக பண்ணல. பட் சார் வந்து பண்ணலாமா வேணாமாங்கிற கால் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக ஒரு ஃபுல்லே அது முன்னாள் ஈவினிங் பேசும்போதெல்லாம் இருந்தது. பட் அங்கே ஆன் செட்ஸில் கடைசியாக போய் போய் நிற்கும்போது எல்லாம் மேக்கப்லாம் பண்ணி ஃபைனலாக போய் நிற்கும்போது அப்போ போய் சார் ஸ்மோக் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணும் சார் இன்னொரு தடவை பற்றி யோசிக்கணும்னு சொன்னேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓகே நிறைய தாட் ப்ராசஸ் அவருக்குள்ளே போச்சு பட் ஃபைனலி சேர்ந்து ஓகே.